அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வனஸ்தயீனுஹு வனஸ்தஃஃபிருஹு வநஊது பில்லாஹி மின் சுரூரி அன்ஃபுஸினா வமின் சய்யிஆதி அஃமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வமன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதியலா. அஷ்ஹது அல்ல இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு அம்மா பஅத். ஃபக்கத் கால அல்லாஹ் தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வஹலக மின்ஹா ஸௌஜஹா வபஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வநிஸாஅ வத்தகுல்லாஹ அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. யா அய்யுஹல் லதீனா ஆமனு தக்குல்லாஹ வகூலு கவுலன் சதீதா யுஸ்லிஹு லகும் அமாலகும் வயஃபிர் லகும் துனுபகும் وَمَنْ يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَلِيمًا. يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ حَقَّ تُقَاتِهِ وَلَا تَمُوتُنَّ إِلَّا وَأَنْتُمْ مُسْلِمُونَ. قَالَ نَبِيُّنَا صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ إِنَّ أَصْدَقَ الْحَدِيثِ كِتَابُ اللَّهِ وَأَحْسَنُ الْهَدْيِ هَدْيُ مُحَمَّدٍ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ சர் அல் உமோரி முஹதசாத்துஹா வ குல்ல முஹதசத்தின் பிதா வ குல்ல பிதஅத்தின் லலாலா வ குல்ல லலாலத்தின் பின்னார். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுபஹான தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் கருணையினால் புனித ஜும்மா தொழுகைக்காக இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபோ தாபியீன்கள் இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்துச் சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, பிரமத கலாச்சாரத்தை பின்பற்றும் முஸ்லிம் பெயர் வாங்கிகள் என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான விஷயத்தை, ஈமானின் அடிப்படையான விஷயத்தை, இஸ்லாத்தின் ஆணி வேராக இருக்கக்கூடிய விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நாம் இருக்கிறோம் என்றால் அல்லாஹ் நமக்கு செய்த மிகப்பெரிய ஒரு அருள், எத்தனையோ பேருக்கு கிடைக்காத, எத்தனையோ படித்தவர்கள் பண்டிதர்கள் அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம் அல்லாஹ் நமக்கு இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான். இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது நாம நினைக்கிற மாதிரியாக ஏதோ ஒரு சடங்கு சம்பிரதாயம், ஏதோ மற்ற மதங்கள் இருக்கிற மாதிரியான ஒரு சடங்கு சம்பிரதாயம் தான் இந்த மார்க்கம் என்று நாம அதிகமான மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இஸ்லாம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வழிகாட்டியாக, வாழ்க்கை நெறியாக, ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து அவன் மரணிக்கக்கூடிய வரைக்கும் அவனுடைய அத்தனை விஷயங்களையும் தலையிட்டு அவனுக்கு அழகான சரியான தெளிவான தீர்வை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இந்த மார்க்கத்தை விட மேலோங்குவதற்கு வேற எந்த ஒரு மார்க்கமும் இல்லைன்னு அல்லாஹ் சொல்றான். எத்தனையோ மார்க்கத்தை அல்லாஹ் அனுப்பியிருந்தாலும் அவர்களெல்லாம் தங்களுடைய கரங்களால் பால்படுத்தி விட்டார்கள், தங்கள் வாய்களால் ஒன்றை ஓதிவிட்டு சொல்லிவிட்டு இதுவும் அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்று சொல்லி மக்களிடத்தில் பிழைப்பு நடத்தி விட்டார்கள். ஆனால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தளவுக்கு அனைத்து விஷயங்களும் அப்படியே பாதுகாக்கப்பட்டு இந்த சமுதாயம் சமுதாயமாக தலைமுறை தலைமுறையாக நமக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மார்க்கம், அல்லாஹ்வுடைய மார்க்கம். இது ஏதோ மனிதன் உருவாக்கிய ஒரு மார்க்கம் கிடையாது, மனிதன் கொண்டு வந்த மார்க்கம் கிடையாது, மனிதனால் இது மாதிரியான ஒரு கொள்கை கோட்பாடுகளை உருவாக்கவும் முடியாது என்ற அளவுக்கு ஒரு அதி அற்புதமான ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இன்னத்தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரே மார்க்கம் என்பது இஸ்லாம் தான். அந்த மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். ஆனா இதுல முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம் அந்த மார்க்கம் என்ன சொல்கிறது என்பதை நம்ம அறியாமல், அந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் கோட்பாடுகள் என்னவென்று அறியாமல், அதனுடைய கொள்கை அதனுடைய தாற்பரியம் என்ன என்பதை அறியாமல் நாம எந்த சமுதாய மக்களோடு நம்ம கலந்து வாழ்கிறோமோ
எந்த சமுதாய மக்களோடு நாம இணைந்து இருக்கிறோமோ அந்த சமுதாய மக்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களையும் இஸ்லாம் என்ற பெயரில் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு உள் நுழைத்து அதுதான் வணக்கம் வழிபாடாக ஆக்கி நரகத்திற்கு உரியவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் கடுமையான எச்சரிக்கையின் மூலமாக எச்சரிக்கை செய்கிறாங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னாடி மிகப்பெரிய இரண்டு மார்க்கங்கள் இருந்தது. ஒன்று நசராக்கள் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவ மார்க்கம், ஒன்று யூதர்கள் என்று சொல்லக்கூடிய யூத மார்க்கம். இந்த ரெண்டு மார்க்கமும் நபிமார்களுக்கு அனுப்பப்பட்ட மார்க்கமாக இருந்தாலும் பிற்காலத்தை அதை மாசுபடுத்திட்டாங்க, அதை பாழ்படுத்திட்டாங்க, கரப்படுத்திட்டாங்க, கரப்ட் ஆயிடுச்சு. ரசூலுல்லா வந்ததுக்கு அப்புறம் அந்த அதில் இருக்கக்கூடிய மிச்ச சொச்சங்கள் இருந்தார்கள், ஆனால் அவருடைய வழிபாடுகள் எல்லாமே மாறிவிட்டது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலையும் அவர்களுடைய வணக்க வழிபாடுக்கு ஈக்குவலாக அவர்கள் செய்வது போன்ற செயல்பாடுகளை நீங்கள் செய்துவிடக் கூடாது, அவர்களுக்கு மாறு செய்யுங்கள், யூத கிறிஸ்தவர்களுக்கு மாறு செய்யுங்கள், நெருப்பு வணங்கிகளுக்கு மாறு செய்யுங்கள் என்று சொல்லி எல்லா சந்தர்ப்பத்திலையும் சொன்னாங்க. அவர்களுடைய சாயல் நமக்கு எந்த வகையிலேயாவது ஒரு ஒத்து போற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் கூட அதுலேயும் நீங்கள் மாறு செய்யுங்கள்னாங்க. இதுல மிக முக்கியமான ஒரு உதாரணமாக சொல்வதாக இருந்தால் முஹர்ர மாதத்தினுடைய 10வது நாள் நோன்பு. இந்த நோன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கக்கூடிய காலத்திலே பிடித்தார்கள். ரமலான் நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னாடி அந்த நோன்பு கடமையாக இருந்தது. முஹர்ர மாதத்தினுடைய 10வது நாள் ஆசுரா நாள் என்று சொல்லுவாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினா வந்ததுக்கு அப்புறம் இந்த நாளை யூதர்களும் புனிதப்படுத்துகிறார்கள், இந்த நாளில் யூதர்களும் நோன்பு பிடிக்கிறார்கள் என்ற செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்த உடனே என்ன காரணம்னு கேட்கிறாங்க. இல்ல இந்த மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள், அதனால நாங்க நோன்பு பிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதை ரசூலுல்லாஹ் அங்கீகரித்து விட்டு அந்த 10வது நாள் நோன்புக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தேனையானால் 9வது நாளும் பிடிப்பண்டாங்க. அந்த 10வது நாள் சரிதான், ஆனா இவர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்பதற்காக நான் 9வது நாளும் சேர்த்து பிடிப்பேன் என்று சொன்னார்கள். அது மாதிரி இந்த பாங்கு சொல்வது சம்பந்தமாக ஆரம்பத்தில் வந்து தொழுகைக்கான அழைப்புகள் எப்படி செய்யணும் என்ன செய்யணும் என்ற ஒரு கலந்துரையாடல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சில பேர் மேலதாளங்கள் அடிப்போம், கொட்டடிப்போம் அப்படிங்கிறாங்க. சில பேர்கள் கொம்புகள் ஊதுவோம், பெரிய சங்கு மாதிரி இருக்குமா இல்லையா, கொம்புகள் ஊதுவோம் அப்படிங்கிறாங்க. அப்ப அங்க சஹாபாக்கள் சில பேர் இது யூத நசராக்களுடைய கலாச்சாரம் என்று பேசிக்கிறாங்க. அப்ப உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள், நீங்கள் பாங்கின் வாசகங்கள் இரட்டை இரட்டையாகவும் இகாமத்தின் வாசகங்கள் ஒற்றை ஒற்றையாகவும் சொல்ல வேண்டும் என்று சொல்லி பாங்கு சொல்லக்கூடிய அல்லாஹு அக்பர் என்ற முறையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அறிமுகப்படுத்துறாங்க. மக்களுக்கு பள்ளிக்கு வர்றதுதான நோக்கம், அதை அறிந்து கொள்வதான நோக்கம், அதுக்கு ஒரு சப்தமே போதுமானதானே, ஒரு கொட்டே போதுமானதானே. ஆனாலும் அவர்களுடைய வழிமுறை நம்மள்ட்ட இருந்துடக்கூடாது, அவருடைய வழிமுறை நமக்கு வந்துடக்கூடாது என்பதில் ரசூலுல்லாஹ் ரொம்ப கவனமா இருக்கிறாங்க. அது மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே அவர்கள் வந்து இந்த தலைமுடிக்கு சாயம் போட மாட்டேங்கிறாங்க, நீங்க சாயத்தை போடுங்கிறாங்க, நீங்க மஞ்சளையோ என்னத்தையோ போடுங்க, கருப்பை தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சாக்ஸ் போட்ட செருப்பு போட மாட்டேங்கிறாங்க, நீங்க சாக்ஸ் மணியுங்கள் செருப்பும் போடுங்க, அவங்க பேண்ட் போட்டா லுங்கி போட மாட்டேங்கிறாங்க, நீங்க பேண்டும் போடுங்க லுங்கியும் போடுங்க, எல்லா வகையிலையும் அவர்களுக்கு மாறு செய்யுங்கள் என்று சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் எந்த பிற மதத்தவர்களுடைய வணக்க வழிபாடுகள்ல இபாதத்துகள்ல கொள்கை கோட்பாடுகள்ல எந்த ஒன்றிலையும் ஒட்டி போயிடக்கூடாது. அப்படியான ஒரு மார்க்கம், தனித்து விளங்கக்கூடிய ஒரு மார்க்கம், அதனுடைய கொள்கை கோட்பாடுகள் சட்ட திட்டங்கள் வணக்க வழிபாடுகள் எல்லாமே பிரமிக்கக்கூடிய அளவுக்கு தனித்து நிற்கக்கூடிய ஒரு வணக்க வழிபாடாக இருக்கிறது. அந்த வணக்க வழிபாடுகளை எல்லாம் விட்டுவிட்டு அதை என்னவென்று அறியாமல் பிற மதத்தவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்களோ, எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த அந்த யூத கிறிஸ்தவருடைய வழிமுறையில அப்படி சாயல் ஏற்படக்கூடிய நேரத்தில் எல்லாம் ரசூலுல்லாஹ் கண்டித்தார்களோ, ஆனா இன்றைக்கு நம்ம வந்து இந்த இந்து மக்களுடைய கலாச்சாரங்களை அப்படியே பின்பற்றக்கூடிய, அதுதான் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய, அதுதான் இஸ்லாத்தினுடைய பிரதானம் என்று சொல்லக்கூடிய விஷயத்துக்கு நம்ம பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரண தருவாயில் எச்சரிக்கை செய்த ஒரு மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யூத கிறிஸ்தவர்கள் செய்த செயல்பாடுகளை பார்க்கிறாங்க, அந்த நபிமார்களுக்கு நேர்ந்த நிலைமைகளை பார்க்கிறாங்க, இவர்கள் இந்த மாதிரியாக வழிகட்டி விட்டார்கள், அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவர்களாக மாறிவிட்டார்கள், இன்னுடைய உம்மத்து இந்த மாதிரியான ஒரு சாபத்திற்கு ஆளாகி விடக்கூடாது என்பதற்காக இறுதியாக அந்த மக்களுக்கு செய்த ஒரு நசீகத்தாக உபதேசமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லஹனல்லாஹ யஹூத வன்னசாரா இத்தகத குபூர் அம்பியாஹி மசாஜித், தங்களுடைய நபிமார்களுடைய அடக்க ஸ்தலங்களை வணக்க ஸ்தலங்களாக ஆக்கிய யூத கிறிஸ்தவர்களை அல்லாஹ் நாசமாக்குவானாக என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக உபதேசம் பண்றாங்க. இந்த மக்கள் அப்படி வந்துடக்கூடாது, நபிமார்களை கடவுளாக்கின மாதிரி நம்மளை கடவுளாக்கிடக்கூடாது, நல்லவர்களை வணங்கிடக்கூடாது, அடக்க ஸ்தலங்களை வணக்க ஸ்தலங்களாக்கிடக்கூடாது, கபர்களை வழிபாட்டு தலங்களாக மாற்றிவிடக்கூடாது, அங்கு இறைவனிட்ட கேட்கக்கூடிய கோரிக்கைகள் பிரார்த்தனைகள் எல்லாம் அங்கவே செஞ்சிடக்கூடாது, இறைவனுக்கு செய்யக்கூடிய வணக்கங்களை எல்லாம் அந்த அடக்க ஸ்தலத்தில் செய்துவிடக்கூடாது என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு எச்சரிக்கை செய்கிறாங்க.
அது மாதிரி அடக்க ஸ்தலங்களை விழாக்கள் நடக்கும் இடமாக, விழா கொண்டாடும் இடமாக நீங்கள் ஆக்கிவிடாது. அடக்கத்தலத்தை விழா நடக்கும் இடமாக, உருஸ் நடக்கும் இடமாக, திருவிழா நடக்கும் இடமாக, தேர் திருவிழா சந்தன கூடு நடக்கும் இடமாக ஆக்கிவிடாதீர்கள் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எச்சரிக்கை செய்தார். அடக்க ஸ்தலத்தை வணக்க ஸ்தலமாக நீங்கள் மாற்றி விட, விழாக்கள் நடக்கும் இடமாக நீங்கள் ஆக்கிவிடாதீர்கள். அல்லாஹ் விடத்திலும் துவா செய்யறாங்க, என்னுடைய சமுதாய மக்களால் அல்லது பிற சமுதாய மக்களால் அல்ல யாராலும் வணங்கப்படக்கூடிய ஒரு இடமாக ஆக்கிவிடாது. என்னுடைய அடக்கஸ்தலம் என்பது வணங்கக்கூடிய இடமாக மாறிவிடக் கூடாது. இந்த உம்மத்திற்கு நான் தூதராகத்தான் இருந்தேன், நான் கடவுளாக இல்லை, நான் அல்லாஹ்வாக இல்லை, இவருடைய பாவங்களை மன்னிக்க கூடியவனாக நான் இல்லை, இவர்களுக்கு ரிஸ்க் அளிக்கக்கூடியவனாக இல்லை, இவர்களுக்கு தேவைகளை நிறைவேற்றக்கூடியவனாக நான் இல்லை, என்னுடைய அடக்கஸ்தலம் வணங்கப்பட்டு விடக்கூடாது, வணக்கஸ்தலமாக மாறிவிடக்கூடாது யா அல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்தார்கள். அவர்களுடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு இன்று வரைக்கும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் அவர்கள் அல்லாத மற்றவர்கள் வழிபடப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், வழிபாடு நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைய நம்முடைய சமுதாய மக்கள் இஸ்லாம் என்ற பெயரிலே இஸ்லாத்தில் இருந்து கொண்டு பிற மதத்தவர்கள் என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்கிறார்களோ அப்படியே அச்சு பிசகாமல் அப்படியே செய்து கொண்டிருக்கிறார்களா இல்லையா? அவர்கள் கோயில் என்று ஒன்று வச்சிருக்காங்க, அது அவர்களுக்கு உள்ளது, அவர்கள் மதத்தில் உள்ளது. அவர்கள் செய்கிறதை நம்ம விமர்சிக்கிறதுக்காக சொல்லல, இஸ்லாம் என்ற பெயரில் முஸ்லிம்கள் என்ற பெயரில் நீ இருந்து கொண்டு நீ செய்வதற்கு உனக்கு ஆதாரம் இருக்கிறதா, உனக்கு வழிகாட்டுதல் இருக்கிறதா, உன்னுடைய மார்க்கம் இதை சொல்லி இருக்கிறதா, குர்ஆன்ல இதற்கு சான்று இருக்கிறதா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனையினுடைய பொன்மொழிகள் இதுக்கு உனக்கு ஆதாரம் இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. நம்ம அவர்களுடைய கொள்கையை விமர்சிக்கிறது கிடையாது, அது அவர்களுக்கு லக்கும் தீனக்கும் வழியதீன், அவர்களுடைய மார்க்கம் அவர்களுக்கு, நம்முடைய மார்க்கத்தில் இதற்கு அனுமதி இருக்கிறதா? அவர்கள் கோயில் என்று வைத்திருக்கிறார்கள். இதுல கூட ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம விளங்கிக் கொள்ளணும், இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை பொறுத்தளவுக்கு நம்ம அரபு நாட்டு இறக்குமதிகள் கிடையாது, அரபு நாட்டில இருந்து நம்ம இறங்கியவர்கள் கிடையாது, சஹாபாக்களுடைய நேரடி வாரிசுகள் நம்ம கிடையாது. நம்ம எப்படி இஸ்லாத்துக்கு வரோம்? அதனுடைய கொள்கை கோட்பாடுகளால், அதனுடைய சகோதரத்துவத்தால், அன்பு மார்க்கத்தால், அதனுடைய வந்து அழகிய பண்பாட்டால், அது சொல்லக்கூடிய போதனைகள் ஓரிரை கொள்கை போதனையால் தான் நாம இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம். மூணு தலைமுறை, நாலு தலைமுறை, அஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி போனீர்கள, நம்ம யாரா தான் இருந்திருப்போம்? செட்டியாரா இருந்திருப்போம், ராவுத்தரா இருப்போம், கவுண்டரா இருந்திருப்போம், பன்னியரா இருந்திருப்போம், தலித்தா இருந்திருப்போம், ஏதோ ஒன்னா தான் நம்ம இருந்திருப்போம். நாம அரபு நாட்டில இருந்து இறக்குமதி செய்யல, ஆனா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டானா? பேருதான் மாற்றிக்கொண்டமே ஒழிய செயல்பாடுகளை மாற்றிக்கொள்ளவில்லை. பேரை மாத்திக்கிட்டோம், இப்ப ராமசாமி என்று இருந்தா அப்துல்லான்னு மாறிட்டோம், கந்தசாமி என்று இருந்தா எனது வேற பேர்ல மாறிட்டோம், இப்ராஹிம் மாறிக்கிட்டோம். ஆனா செயல்பாடுகள் எல்லாம் அப்படியே வந்தது. உலமாக்கள் என்று ஆலயங்கள் என்று இருக்கக்கூடியவர்கள் அதை திருத்தினார்களா, தவறை சுட்டி காட்டினார்களா? கிடையாது. அவர்கள் தங்களுடைய வருமானத்திற்காகவும், தங்களுடைய பிறப்பிற்காகவும், தங்களுடைய வயிற்றை கழுவ வேண்டும் என்பதற்காகவும் அதை அப்படியே அங்கீகரித்தார்கள், அதை அப்படியே மார்க்கமாக்கினார்கள். இதுல மக்களுடைய பெரும் பங்களிப்பு இருந்தாலும் உலமாக்களுடைய பங்களிப்பும் இது பெரிய அளவில் இருக்கிறது, மறுக்க முடியாது. மக்கள் தான் அறியாமையில் பாமரராக அவர்கள் மார்க்கம் அறியாமல் இருந்தார்களே, ஆனால் உலமாக்கள் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தை அறிந்தவர்களுடைய பங்களிப்பும் இதுல பெரும் பங்காக இருக்கிறது. இப்ப நீங்க உதாரணங்களாக நீங்கள் எடுத்து பாருங்க, நீங்க இப்ப நம்ம இந்தியாவில் வாழ்றோம், இந்தியாவில் கோயில், அதுல வந்து பிரதானம் சிலர், அதே மாதிரி என்னது முஸ்லீம்கள் தர்கா, தர்காக்கு இஸ்லாத்துக்கு இந்த சம்பந்தமும் கிடையாது. ஒரு மனிதனை பொறுத்தளவுக்கு உள்ளத்தால் அவன் நல்லவனா, இறைவனுக்கு விருப்பமானவனா, இறைவன் இவரை நேசிக்கிறானா என்பதை எந்த மனிதனும் அறிய முடியாது. ஒரு மனிதர் உலகத்தில் வாழக்கூடிய இடத்துல எவ்வளவுதான் பெரிய வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டிருந்தாலும், இபாதத்தில் இருந்தாலும், பெரிய தொப்பி தலப்பா கட்டியிருந்தாலும், ஜிப்பா தாடி வச்சிருந்தாலும், அவர் உள்ளம் நமக்கு தெரியாது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை குறித்து நற்செய்தி சொன்னார்களோ, அல்லாஹ் யாரை குறித்து நற்செய்தி சொல்லியிருக்கிறானோ அவர்களை தவிர இவர் யாரையும் நம்ம என்ன செய்ய முடியாது, அல்லாஹ் இவரை விரும்புகிறான் என்று சொல்ல முடியாது. அப்ப நம்ம ஆளுக்கு என்ன செய்யறாங்கன்னா, ஒரு இறந்து போன ஒரு மனிதரை இவர்களாக நல்லவர் என்று கருதி கொண்டு, இவராக மனிதர் பெரிய மகான் என்று கருதி கொண்டு, இவர்களாக அவர் அவுளியா என்று கருதி கொண்டு அவரை அடக்கம் செய்த இடத்தில் ஒரு வழிபாட்டு தலத்தை உண்டாக்குறாங்க. எப்படி இந்து மக்கள் வந்து குலசாமிங்கிற மாதிரி ஊருக்கு ஒரு தர்காவில் என்ன செஞ்சிருக்கிறாங்க, வச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த தர்காவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? அங்க கோயில்ல வந்து சிலைகளை நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க, இங்க செத்து போனவர்களை படுக்க போட்டு என்ன செய்ய அடக்கம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அங்க என்ன செய்யப்படுதுன்னா, போர்வை போர்த்தப்படுகிறது. எங்க அங்க பட்டு சேலைகள் போர்த்தப்படுகிறது கோயில்ல, இங்க போனது பச்சை நிறத்திலான போர்வைகள் போர்த்தப்படுகிறது. அங்கேயும் விளக்குகள் ஏற்றப்படுகின்றன, இங்கேயும் விளக்குகள் ஏற்றப்படுகின்றன, அங்கேயும் உண்டியல் வைத்திருக்கிறார்கள், இங்கேயும் உண்டியல் வைத்திருக்கிறார்கள், அங்கே இருக்கக்கூடிய விளக்கில் உள்ள எண்ணெயும் நக்குகிறார்கள், இங்கே இருக்கக்கூடிய விளக்கில் உள்ள எண்ணெயும் நக்குகிறார்கள், அதே மாதிரி பூ பழம் பத்தி சாம்பிராணி அங்கேயும் கொளுத்துகிறார்கள், இங்கேயும் கொளுத்துகிறார்கள், தேங்காய் அங்கேயும் போகுது, இங்கேயும் போகுது, பால் பழம் அங்கேயும் போகுது, இங்கேயும் போகுது,
அங்க வந்து பூஜை செய்யப்படுகிறது, இங்க பாத்தியாக்கள் ஓதப்படுகிறது, அங்க கொடிமரங்கள் நட்டப்படுகிறது, இங்கேயும் கொடிமரங்கள் நட்டப்படுகிறது, கொடி ஏற்றம்ங்கிற பேர்ல ஏற்றப்படுகிறது, இங்கேயும் கொடி ஏற்றம்ங்கிற பேர்ல ஏற்றப்படுகிறது, கொடி இறக்கிறம்ங்கிற பேர்ல இறக்கப்படுகிறது, இங்கேயும் இறக்கப்படுகிறது. அதற்கு என்று திருவிழாக்கள் அறிவிக்கப்படுகிறது, அதற்கு என்று பண்டிகைகள் அறிவிக்கப்படுகிறது, அதற்கு என்று சந்தன கூடுகள் நடத்தப்படுகிறது, அங்க தேர் திருவிழா நடத்தப்படுகிறது. நடக்குதா இல்லையா? இல்லாத சொன்னா இருக்கிறதா சொல்றேன். அங்க இருக்கக்கூடியது அப்படியே டிட்டோவா காப்பியா அங்க இருக்குதா இல்லையா? இதை செய்யறாங்களா இல்லையா? கொடி நீங்கள் தானே வச்சிருக்கிறீ. கொடிய கொடியா பயன்படுத்துற தப்பு கிடையாது. நம்மளுடைய கொடியை எடுத்து போட்டு காலில் போட்டு மிதிப்பேன், கொடி கம்பத்தை வெட்டி சாச்சு போடுவேன். நீங்க செய்வீங்கள? நீங்க கொடிமரத்தை அப்படியா பாவிக்கிறீங்க? நீங்க அதுக்கு அப்படியா செய்யறீங்க? நீங்க அங்க பொங்கல் வச்சு இங்க பாச்சோரண்டு வைக்கிறான், அங்க அன்னதானம் போட்ட இங்க கந்து உருண்டி போடுறான். நடக்குதா இல்லையா? செய்யறாங்களா இல்லையா? இறந்து போனவர்கள் விஷயத்தில் நமக்கு என்ன உரிமை இருக்கிறது? அவர்கள் திட்டக்கூடாது, அவ்வளவுதான். குடும்பத்தில் ஒருத்தர் மரணித்தாரையானால் அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன? இதுதான் முஸ்லிம்கள் அதை பின்பற்றார்களா, மார்க்கம் சொன்னதை பின்பற்றார்களா என்றால் கிடையாது. பின்பற்றக்கூடியது அம்மட்டு என்ன? அங்க இருக்கக்கூடியதான். அவங்க திவசம்ங்கிற பேர்ல என்னத்தை செய்யறாங்களா? இவங்க மூணாம் பாத்தியா, ஏழாம் பாத்தியா, நாற்பதாம் பாத்தியா, கத்தம்ங்கிற பேர்ல செய்யறாங்க. அங்க வருஷ திவசம் என்ன செய்வாங்க? வைப்பாங்க. இங்கேயும் திவசங்கள் நடக்கிறது. அவருக்கு பிடித்தமான பதார்த்தங்கள் அங்க வைக்கப்படும். இங்கேயும் இவருக்கு பிடித்தமான பதார்த்தங்கள் வைக்கப்படுகிறது. அதே மாதிரி ஒரு நல்ல வீடு, மங்களகரமான வீடு, வீடு குடியேறாங்க, பஜனை பாடுவார்கள். யார் போய் அங்க இருக்கக்கூடிய பூசாரிகள் எல்லாம் போய் என்ன செய்வாங்க? பஜனை பாடுவார்கள். இங்க மௌலது ஓதுறாங்க. இது மௌலதுக்கு இஸ்லாத்துக்கு தான் சம்பந்தம் இருக்கிறதா? இது ரசூலுல்லாஹ் கூடக்கூடிய ஒரு பாட்டு, இது ஹசான் இப்னு சாபித் சொன்னதா, இல்ல சஹாபாக்கள் யாராவது உருவாக்குனதா? இந்த சுபஹான மௌலித் என்பது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுமா? இதனுடைய வாசகங்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுமா? அதனுடைய பேர் இஸ்லாத்தினுடைய பேரா? முதல் கோணல் முற்றிலும் கோணல்ங்கிற மாதிரி சுபஹான மௌலிதுன்னு பேர் வச்சிருக்கிறாங்க. இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா உங்களுக்கு? அல்லாஹ்வுடைய பிறப்புன்ற அர்த்தம். அதுக்கு அதான் அர்த்தம். சுபஹான் என்ற அந்த வார்த்தை அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயன்படுத்த முடியாது, யாருக்கும் சொல்லக்கூடாது. இந்த சுபஹான் அல்லாஹ் அப்படின்னு நம்ம சொல்லமா இல்லையா? அல்லாண்டா அல்லாஹ் நமக்கு தெரியும். இந்த சுபஹான் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால், எல்லா விதமான பலவீனங்களை விட்டும் தூய்மையானவன், எல்லா விதமான அசுத்தங்களை விட்டும் பரிசுத்தமானவன். இது அவருடைய அர்த்தம். பலவீனம்னா என்ன? தூக்கம், மறதி, அசதி, மரணம், அதே மாதிரி மனைவி, பிள்ளை, குட்டிகள், இதெல்லாம் இருக்கா இல்லையா? இதெல்லாம் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பலவீனங்கள். மனிதனுக்குடைய அந்த அசுத்தங்கள், மழை ஜலம் கழிக்கிறது, தாம்பத்தியத்தில் ஈடுபடுறது, இந்த மாதிரியான எந்த விதமான அசுத்தங்கள்ல இருந்தும், எந்த விதமான ஒரு பலவீனங்கள்ல இருந்தும் பரிசுத்தமான தூய்மையான அப்படிங்கிற ஒரு அர்த்தம் தான் இந்த சுபஹான் என்பது. இது அல்லாஹ் தனக்கே மட்டும்தான் பயன்படுத்தினான். நீங்க எங்க குர்ஆன்ல எடுத்து பார்த்தாலும் சரி, ஹதீஸ்ல எடுத்து பார்த்தாலும், எங்க எடுத்து பார்த்தாலும் சரி, சுபஹான் அப்படின்னு வந்துட்டு அல்லாஹ்னு பின்னாடி சேர்ந்து வந்துடும். ஆனா இவங்க என்ன போட்டு வச்சிருக்கான் மௌலித் கிதாப்ல? சுபஹான மௌலித், அல்லாஹ்வுடைய பிறப்புன்னு போட்டு வச்சிருக்கான். முதல் கோணம் முற்றிலும் கோணம் மாதிரி உள்ள இருக்கு இந்த பாட்டு. அப்படியே இந்து மதத்துல நீங்க பார்க்கலாம். இப்ப வந்து சீசன், ஒவ்வொரு கோயிலும் என்ன செய்வாங்க? பஜனை பாடிக்கிட்டு இருப்பாங்க. மஹரிபுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்களாக்க, அந்த ஏழு மணில இருந்து விடிய விடிய என்ன செய்யப்படும்? பஜனைகள் பாடப்படும். அதே மாதிரி மங்களகரமான புது வீடு குடியேறினார்கள், விடிய விடிய பூசாரியை கூட்டு வந்து, அல்லது அந்த மத குருமார்கள், அந்த மதத்தில் இருக்கக்கூடிய மத குருமார்களை கூட்டிட்டு வந்து பாட்டு படிப்பாங்க. கிறிஸ்துவ மார்க்கத்தில் இது இருக்கிறது. அப்ப இந்த ஒரு கலாச்சாரம் தான் வந்ததே ஒழிய இஸ்லாத்தில் இது இருக்குதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பயாவது இந்த மௌலூத ஓதி இருக்கிறாங்களா? பள்ளிவாசல பொறுத்த அளவுக்கு அதுல முக்கியமான இன்னொரு விஷயம் தெரியுமா? அன்னல் மசாஜித் இல்லா பலா ததுவு மஹல்லா யஹதா. பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தமானது. இன்னைக்கு நிர்வாகிகளா நீங்க இருக்கலாம், உரிமை கொண்டாட முடியாது. நீ வரணும், நீ வரக்கூடாது, போர்டு போட முடியாது. அல்லாவே வணங்குறதுக்கு யார் வந்தாலும் தடுக்க கூடாது, தடுக்க முடியாது. இது பள்ளிவாசல் அல்லாவுக்கு மட்டுமே சொந்தமானது. அது மட்டும் கிடையாது, அங்கே அவனை தவிர வேற யாரையும் அழைக்காதீர்கள். அன்னல் மசாஜிதல் இல்லா பலா ததுவு மஹல்லாயாகதா. பள்ளிவாசல் என்பது அல்லாவுக்கு சொந்தமானது, அங்கு அவனை தவிர யாரையும் அழைக்காதீர்கள். இது முதல் கட்டளை. அடுத்த கட்டளை என்ன தெரியுமா? பள்ளிவாசலில் வியாபாரம் பண்ணாதீர்கள். இது அடுத்த கட்டளை. காணா போன பொருள்களை தேடாதீர்கள். இது அதுக்கு அடுத்த கட்டளை. பள்ளி வாசலில் உட்கார்ந்து பாட்டு படிக்காதீர்கள், கவிதை படிக்காதீர்கள். இது அடுத்த கட்டளை. வெள்ளிக்கிழமை அப்படி கூட்டமா உட்கார்ந்து கால்களை கட்டி கொண்டு உட்கார்ந்து இருக்காதீர்கள். இது அதுக்கு அடுத்த கட்டளை. அப்ப பள்ளி வாசல்ல உட்கார்ந்து பாட்டு படிப்பது, கவிதை படிப்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த ஒரு விஷயம். பள்ளி வாசல் பாட்டு படிக்கிறதுக்காக கட்டப்பட்டிருக்கு. இந்த சுபஹான மௌலித் இந்த அரபியில உட்கார்ந்து படிக்கிறாங்களே, இது முழுக்க 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 பாட்டு தான். எப்படி நம்ம சினிமா பாடல்கள் இருக்கிறதோ, நாகூர் கணிவா பாடல்கள் இருக்கிறதோ, இந்தி பாடல்கள் இருக்கிறதோ, தெலுங்கு, கன்னடா, உருது பாடல்கள் இருக்கிறதோ, இது மாதிரியான ஒரு பாடல் தான் சுபஹான மௌலித். இது எல்லா பாடல்களையும் டியூன் எடுத்து மெட்டி எடுத்து தான் படிக்கப்படுகிறது, பாடப்படுகிறது. ஆனா இந்த மௌலவிமார்கள் வைத்து பிழப்பிற்கா என்ன செய்யறாங்கன்றா, இந்த அரபியில எவனோ எழுதுனது. இன்னும் சொல்ல போனா இந்த மௌலித கிதாபை யார் எழுதுனான்னு கூட தெரியாது. இது யாரு? ஒவ்வொரு புஸ்தகத்துக்கும் ஆசிரியர் இருக்கார் இல்லைங்க.
இப்ப நம்ம ஏழு வாலிமுடி புகாரி வச்சிருக்கோம், இது எழுதுனது யாரு? புகாரி இமாம் எழுதினாரு. திருமதினு வச்சிருக்கிறோம், திருமதி இமாம் எழுதினாரு. நசாயின் வச்சிருக்கிறோம், நசாயி இமாம் எழுதினாரு. இருக்கா இல்லையா? இந்த மௌலிதி கிதாபை யார் எழுதுனது கேளுங்க நீங்க, யார் எழுதுனே தெரியாது. அப்ப இது எங்கே இருந்து வெளியில இருந்து உள்ள சொருகப்பட்டிருக்கிறது. யூத நசராக்கள் வழியாக, சியாக்கள் வழியாக இஸ்லாத்தை குழி தோண்டி புதைப்பதற்காக உள்ளே சொருகப்பட்ட ஒரு பஜனை பாடல் தான் இது. இந்த பள்ளிவாசல நாவூர் அணிப்ப பாட்டை சத்தம் போட்டு படிப்பீங்க, மஹரிப் உருந்துட்டு உட்கார்ந்து படிக்கிறீங்க நீங்க, நாவூர் அணிப்ப பாட்டை உட்கார்ந்து படிப்பீங்களா நீங்க, சீனி முகமது பாட்டை உட்கார்ந்து படிப்பீங்களா நீங்க, படிச்சா உங்க ஜமாத்து ஒத்துக்கிறோமா, என்னடா நாவூர் அணிப்ப பாட்டை படிக்கிற அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா? அந்த அவர்களுக்கு ஜமாத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு தெரியல, இது ஒரு பாட்டு என்று தெரியல. சுபஹானல்லாஹ், இது ஒரு பாட்டு என்று தெரியல. நாவூர் அணிவா படிச்ச பாட்டை படிச்சா என்ன பாட்டு படிக்கிறேன்னு கேட்கிறாங்க. சுபஹானல்லாஹ் படிச்ச பாட்டு என்னது? பெரிய அல்லாஹ்வுடைய பரக்கத்துக்கு வந்து இறங்குற மாதிரி, அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நேரில் வந்து ஆஜராகிற மாதிரி, இவன் வீட்டில் அப்படியே செல்வம் கொளிச்சு உழைக்கிற மாதிரி இப்படி நினைச்சிட்டு இருக்கான். எந்த ஆலிம்சா ஓகே சுபஹானல்லாஹ் நீங்க பாத்திருக்கீங்களா? பொதுமக்களை எல்லாம் கூப்பிட்டு வாங்க, உங்களுக்கு இன்னைக்கு விருந்து தயாரிச்சிருக்கிறோம், எங்க வீட்டுல மவுலுது ஓத போறோம், நாங்க 25 ஆலிம்சா கூப்பிட்டுருக்கோம், ஒரு ஆலிம்சாக்கு 500 கை மடக்கு கொடுக்க போறோம், வந்து எங்க வீட்டுல ஓத போறோம். எந்த பள்ளி வாசலுடைய இமாமாவல் செஞ்சிருக்கிறாரா? செய்ய மாட்டார். அதே மாதிரி செலவாத்து நாரியான ஒண்ணு உருவாக்கி வச்சிருக்காங்களா இல்லையா? 4444 தடவை ஓதணும், இதை ஓதனா உங்களுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேறும், உங்களுக்கு செல்வம் கொட்டு ஓட்டுன்னு கொட்டுங்கிறாங்களே. ஆக கீழ் வறுமையில் இருக்கக்கூடிய யாரும் ஆலிம்சாக்கெல்லாம் இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய சொத்து பத்தெல்லாம் வாங்கிட்டாங்க, அது வேற விஷயம். ஆனா வறுமையில் இருக்கிறத நம்ம யாரும் நினைக்கிறோம்? ஆலிம்சாக்கள் நினைக்கிறோம். என்ன ஜமாத்துல இருந்து 5000 10000 கொடுக்கறாங்க, அந்த மேல் வருமானம் இது குறைஞ்சு போச்சு. மேல் வரும் கத்தம் பாத்தி அதெல்லாம் குறைஞ்சு போச்சுப்பேன். இப்ப மேல் வருமானம் குறைஞ்சு வச்சா இல்லையா, உடனே ஓதி இருக்கணுமா இல்லையா? 4444 தடவை இந்த சலவாத்தும் நாரியாங்கிற பேரை ஓதுறாங்களா இல்லையா? அல்லாஹும்ம ஸல்லி ஸலாத்தன் காமிலத்தன் வஸல்லிம் தாமன் அப்படின்னு ஓதுறாங்களே, ஒரு பெரியது. இது ரசூலாக்கு இருக்க ஜமத்தம் கிடையாது, அதுலயும் பேரு கரெக்டா வச்சிருக்காங்க. நரக சலவாத்து, நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய சலவாத்துன்னு பேரு, பேரை மட்டும் கரெக்டா வச்சிருக்காங்க. என்னத்தை உள்ள இரவ கூட்டினாலும் பேரை கரெக்டா வச்சிருக்காங்க. இந்த செலவாத்த ஓதுனா நேரடி நரகம் அப்படிங்கிறது பேரு. இதை எந்த ஒரு ஆலிமிசாவது வீட்டில் ஒரு 10 அஜிரத்தை கூட்டு ஓதிருக்காங்களா இல்லையா? ஓதிருக்காங்களா? ஆனா அந்த ஆலிமிசா மேல மக்களுக்கு நம்பிக்கை இல்லாம என்ன செய்வாங்கடா, 4444 நம்மளை ஏமாத்தினாலும் ஏமாத்திடுவார் அப்படிங்கிறதுக்காக கொண்ட கடலை, பெரிய கொண்ட கடலை இருக்கல, வெள்ள கொண்ட கடலை அதுவோ, அல்லது மொச்சக்கொட்டை, அல்லது புளியங்கொட்டை, இது எதையாவது 4444 எண்ணி வச்சிருப்பாங்க. இவர் ஒன்னு ஒன்னே ஓதிட்டு எடுத்து போடுவார்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு செலவாத்து ஓடுறதுக்குள்ள 25 கொட்டையை எடுத்து போட்டுருவாங்க. 10 பேர் உட்காந்து போட்டா ஒரு செலவாத்து ஓடுறது 500 முடிஞ்சு போச்சு. 55, 50, 500 தானே, ஒரு ஆள் 10 எடுத்து 25 எடுத்து போட்டா 10 பேருக்கு ஏதாச்சும் 250 ஆச்சு. ஒரு செலவாத்துக்கு 250ண்டா அரை மணி நேரத்தில் ஆட்டையை காட்டிட்டு போயிடுவாங்க. எதுக்கு இந்த பொழப்பு? எதுக்கு பொழைக்கணும்? மார்க்கத்தை வச்சு வை, ஏன் வயிறு வளர்க்குறீங்க நீங்க? பிற மதத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீங்க இஸ்லாத்துக்குள் நுழைக்கிறிய. இஸ்லாத்துல வணக்க வழிபாடுகள் இல்லையா? வணங்குறதுக்கு விவாதத்து இல்லையா? திக்ர் தஸ்மீகள் செய்வதற்கு விவாதத்து இல்லையா? செலவாத்து சொல்ல மார்க்கம் சொல்லியிருக்கு. எத்தனை பேர் நீங்க செலவாத்து சொல்றீங்க? மார்க்கம் கற்று தந்த இந்த செலவாத்தை வெள்ளிக்கிழமை சும்மா வெள்ளிக்கிழமை அதிகமா என் மீது செலவாத்து சொல்லுங்கன்னு சொல்ல சொன்னாங்களா இல்லையா? நீங்க இருக்கக்கூடியவர்கள் 10 தடவை நான் செலவாத்து சொல்லியிருக்கேன்னு சொல்லக்கூடிய மனசாட்சியை சொல்லி கையை தூக்கினா ஒருத்தன் தூக்க மாட்டிய. மனசாட்சியை தொட்டு பாருங்க, ஒரு 10 செலவாத்து நான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு யாராவது இருக்கிறீங்களா நீங்க? மார்க்கத்தில் இபாதத்து செய்வதற்காக வழி இல்லாம இருக்கு. எத்தனையோ இபாதத்துகள் இருக்கு, செய்யறதில்ல, இல்லாத கொண்டு வந்து நுழைக்கிறது. இறந்து போனவர்கள் நமக்கு எதிர்பார்த்திருப்பாங்களா இல்லையா? நம்ம பிள்ளையை பத்தி வளர்த்திருக்கிறோம், ஆளாக்கி இருக்கிறோம், நம்ம எதை விட்டுட்டு போனாலும் நம்ம பிள்ளை நமக்கு வந்து இன்னதை துவா செஞ்சு மார்க்கத்தில் உள்ளதை செஞ்சு கரை சேர்த்துருண்டு. இவன் கூலிக்கு மாரடிக்கிற மாதிரி ஆலிம்சா கூட்டு வந்து யாசினை ஓத விட்டு, யாசி ஓதனா போய் சேருமா, குர்ஆனை ஓதனா போய் சேருமா? இதுவும் பிற மதத்தவர்கள் செய்யக்கூடிய திவச வழிபாடு தான் இது. இந்த கத்தம் பாத்தியாங்கிறதுக்கு இஸ்லாத்துக்கு தான் சம்பந்தம் இருக்கா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாழக்கூடிய காலத்தில் எத்தனை பேர் மூத்தா போனாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய சொந்தக்காரங்க எத்தனை பேர் மூத்தா போனாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய மகள், 3 மகள்கள் ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும்போது மூத்தா போனாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய மகன் இப்ராஹிம் மூத்தா போனாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி மூத்தா போனாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் அதிகம் நேசித்த தன்னுடைய பெரிய தந்தை அல்லது சிறிய தந்தை ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டார்களா இல்லையா? குத்துயிரும் குலையுருமாக குதரப்பட்டு கொல்லப்பட்டார்களா இல்லையா? அவர்களுக்காக ஓதினார்களா? குர்ஆன் அவர்களுக்கு தானே அருளப்பட்டது, யாசீனும் அவர்களுக்கு தானே அருளப்பட்டது. யாசீனை ஓதினாங்களா? குர்ஆனை ஓதி பார்சல் பண்ணாங்களா? பார்சல் பண்ண முடியுமா? என்னமோ ஜிபே போன் பே மாதிரி நினைச்சுக்கிட்டாங்க போல. 500 போட்டு விடுறா அப்படின்னா போட்டு விடுறோமே, இந்த மாதிரி ஒரு குர்ஆன் அனுப்பி விடுறா அனுப்பி விடுறோம் இப்படி நினைச்சுட்டாங்க போல. இது மார்க்கத்தில் உள்ளதா? இருந்தா ரசூலுல்லாஹ் செஞ்சிருப்பாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் தான். இப்ப நான் கேட்கறேங்க, உயிரோட ஒருவர் இருக்கிறார், அவர் ஆரம்பத்துல இருந்து பள்ளிக்கூட மதரசா எதுக்குமே போல, அவர் குர்ஆன் ஓத தெரியாது, படிக்கவும் தெரியாது, அவர் நன்மையை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறார். அவர் போய் கேட்கிற, ஆலிம் சார் நான் வந்து குர்ஆன் ஓதல, ஒன்னும் ஓதல, ஆனா குர்ஆன் ஓதன ஒரு நன்மை எனக்கு கிடைக்கணும், அதனால நீங்க என்ன செய்யுங்க, ஒரு குர்ஆன் முழுசா ஓதி அப்படி நமக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க, நம்ம அக்கௌண்ட்ல ஏத்தி விட்டுருங்க, நன்மை அமௌண்ட் நமக்கு வந்து சேரட்டும் அப்படின்னு சொன்ன ஆலிம் சார் செய்வாரா? அது போகுமா? இது உயிரோடு இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஒரு குர்ஆன் முழு குர்ஆனை ஓதி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா?
அவருக்கு நன்மையை சேர்த்து வைக்க முடியுமா? முடியாதுல. அப்ப இறந்து போனதுக்கு அப்புறம் முடியும், எப்படி முடியும்? அப்படி முடியும் என்றால் மார்க்கம் சொல்லி இருக்கணும், சில விஷயங்கள் முடியும். அவர்களுக்காக தானம் தர்மம் செய்தால் நன்மை கிடைக்கும். அவர் கடனை விட்டுட்டு போயிட்டார், பிள்ளைகளை அடைத்தால் அந்த கடன் அடைக்கப்பட்டு விடும். அவர் நோன்பு கடமையாக்கப்பட்ட நிலையில், சில நோன்புகள் கடமையான நிலையில் மரணிக்கப்பட்டிருந்தார். ஆனால் அவர் சார்பாக அவர் பிள்ளைகள் நோன்பு நோட்டால் கடன் அந்த நோன்பு என்ன செய்யும்? எல்லாம் கேள்வி கேட்க மாட்டான். ஹஜ் கடமையான நிலையில் ஹஜ் செய்யாமல் மரணித்திருப்பாரையானால் அவருடைய வழியாக பொறுப்பாளியாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் அவர் சார்பாக ஹஜ் செய்தார்களையானால் அந்த ஹஜ் நிறைவேற்றப்படும். ஹஜ் செய்தவராக மறுமையில் வந்து நிற்பார். இது சுன்ன ரசூலுல்லாஹ்வுக்கு இது ஏன் சொல்லல? அவருக்காக டெய்லி அஞ்சு அஞ்சு ரக்காய் தொழுது அனுப்ப முடியுமா? அது யாரும் செய்யறீங்களா? அது மார்க்கத்தில் இருந்தா செய்யலாம், இல்ல அப்ப அதை மட்டும் செய்ய மாட்டேங்க, இது மட்டும் இருக்கு, எப்படி சொல்றீ? இப்படி இஸ்லாத்திற்குள் நுழைந்த ஏராளமான பிரமத கலாச்சாரங்கள். நம்ம முஸ்லீம் என்று பேர்ல இருக்கிறோம் நம்ம, ஆனா நம்மளுடைய செயல்பாடுகளை பெரிய அளவில் எடுத்து பார்த்தோமே ஆனால் அத்தனை நம்ம வாழக்கூடிய மக்கள் செய்யக்கூடிய கலாச்சாரமாக தான் இருக்கிறது ஒழிய இது இஸ்லாத்துல உள்ளது கிடையாது. இஸ்லாமிய மார்க்கத்தை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்றான், இது ஹிரகு வளர்த்தீனி குள்ளிகி, எல்லா மார்க்கத்தை விட மேலோங்குவதற்காகத்தான் நபியே உங்களை நேர்வழியுடனும் சத்தியத்துடன் நம்ம உங்களை அனுப்பி வைத்தோம். அனைத்து மார்க்கங்களும் விஞ்சக்கூடிய ஒரு மார்க்கமாக எல்லா விஷயங்களையும் நீ சந்திக்கக்கூடிய வியாபாரம், திருமணம், கொடுக்கல் வாங்கல், குடும்ப வாழ்க்கை, சொந்த பந்தம், அனைவரோடு எப்படி பழக வேண்டும், எப்படி வாழ வேண்டும், அதில் எப்படி இறைவனுடைய திருப்தியை பெற முடியும், அனைத்தையும் சொல்லித்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மார்க்கமாக இருக்கிறது. இந்த மார்க்க வழிமுறைகளை தெரியாமல் நம்ம அண்டி இருக்கக்கூடிய, நம்மளை அடுத்து இருக்கக்கூடிய மக்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றி வாழ்றோம். இப்ப இந்த சீசன் வந்துருச்சு, ரபியுல் அவ்வல் வந்துருச்சு, அடுத்து ரபியுல் ஆஹிர். இந்த ரபியுல் அவ்வல் ரபியுல் ஆஹிர், அதுக்கு ஒரு மாசம் கேப் விட்டு அதுக்கு அடுத்து ஒரு மாசம், இந்த மூணு மாசம் தமிழகத்தை பொறுத்தளவுக்கு பிரபலமான ஒரு மாசங்கள். என்ன பிரபலமான மாசம்? இந்த ரபியுல் அவ்வல் ரசூலுல்லாங்கிற பேர்ல வந்து மௌலூது ஓதுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் போது நபியா பிறந்தாங்களா? அவர்களுக்கு நபியா பிறந்தோம்னு தெரியுமா? அந்த குடும்பத்தில் உள்ள யாருக்காவது இவர் நபின்னு தெரியுமா? 40 வயசு வரைக்கும் ரசூலுல்லாஹ்க்கு நபி தெரியும், நபின்னு தெரியுமா? ஈமான்டா என்னன்னு தெரியுமா? இஸ்லாம்டா என்னன்னு தெரியுமா? தெரியாதுன்னு எல்லாம் சொல்றான். நபியே உங்களுக்கு ஈமான் என்றால் என்னன்னு தெரியாது, ஒண்ணுது உங்களுக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் ஒண்ணுமே தெரியாது, எல்லாத்தையும் நாம தான் சொல்லி தந்தமுறான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்களே, அந்த நாள் தான் புனிதமான நாள், அதுதான் கொண்டாட்ட வணக்க வழிபாட்டுக்குரிய நாள். அந்த நாள் என்ன நாள்? லைலத்துல் கத்ர். 1000 மாதங்களோட சிறந்த இரவு நல்லா சொன்னாங்க இல்லையா? இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அதராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர் ஹைரும் மின் அல்ஃபி ஸஹர். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக நியமிக்கப்பட்டதும் முதன் முதலாக இக்ரஹ் என்று அந்த குர்ஆன் அருளப்பட்டதும் ஒரே இரவு, ஒரே நேரம், ஒரே டைம் அந்த வசனம் அருளப்படுது. ரசூலுல்லாஹ் தூதராக நியமிக்கப்பட்டாங்க. இந்த நாள் எத்தனை மாதங்களை விட சிறந்தது? 1000 மாதங்களை விட சிறந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பை பத்தி அப்படி அல்லாஹ் சொல்லியிருக்கானா? பிறப்பை பத்தி வர்றதா? அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறப்பு சம்பந்தமா குர்ஆன்ல வருதா இல்லையா? அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாள் கொண்டாடணும் என்றால் ரசூலுல்லாஹ் கொண்டாடிப்பாங்களா இல்லையா? மீலாது விழா கொண்டாடணும் என்றால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டாடிப்பாங்களா இல்லையா? கொண்டாடலையில கிறிஸ்தவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் கொண்டாடலையில. அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது உங்களுக்கு? இஸ்லாத்துக்கும் மீலாதுக்கும் சம்பந்தம் கிடையாது, இஸ்லாத்துக்கும் மௌலூதுக்கும் சம்பந்தம் கிடையாது, இஸ்லாத்துக்கும் தர்காவுக்கும் சம்பந்தம் கிடையாது, இஸ்லாத்திற்கும் கொடிமரத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, இஸ்லாத்துக்கும் கந்தூரிக்கும் சம்பந்தம் கிடையாது, இஸ்லாத்திற்கு என்னது அடக்கப்பட்டவருடைய வழிபடுவதற்கு இந்த சம்பந்தமும் கிடையாது. விளங்குதா இல்லையா? அப்ப இஸ்லாம் என்பது அழகான, தூய்மையான, பரிசுத்தமான ஒரு மார்க்கம். இந்த மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு வீணாக்கிறாதிய, பாழாக்கிறாதிய. இஸ்லாத்தில் இருந்து கொண்டு தன்னை முஸ்லீம் என்று சொல்லிக் கொண்டு சொல்லிவிட்டு ஒருத்தன் நரகத்தில் போய் சேருவது என்பது அதுக்கு இல்லாமலே இருந்துடலாம். தன்னை முஸ்லீம் என்று பிரகடனப்படுத்தாமலே இருந்துடலாம். அல்லாஹ் ஒருவனை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லிவிட்டு நிரந்தர நரகத்திற்குரிய இணைவிப்பு காரியங்களை செய்து நரகத்தில் போய் விழுகிறாங்களே, அதை விட மோசமான ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. அதுக்கு காப்பிராகவே இருந்துட்டு போயிடலாம், பிற மதத்திலேயே இருந்துட்டு போயிடலாம், எப்படியும் வாழ்ந்துடலாமா இல்லையா? எந்த கட்டுப்பாடு இல்லாமல் வாழலாமா இல்லையா? அதுக்கு ஏதாவது சட்டத்திட்டங்கள் இருக்கா? ஏதாவது கேட்பாடு இருக்குதா? ஹலால் ஹராம் ஏதாவது இருக்குதா அவர்களுக்கு? இல்ல, நமக்கு தான் சட்டத்திட்டங்கள், கட்டுப்பாடுகள், ஹலால் ஹராம்கள் இருக்கிறது. ஏன்? இறைவனுடைய அன்பை பெறுவதற்கு, இறைவனுடைய திருப்தியை பெறுவதற்கு, சொர்க்கம் செல்வதற்கு. அப்ப அப்படியாப்பட்ட ஒரு மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நாம் மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படையில் வாழணும். அதுபோக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உச்சகட்டமாக சொன்னார்கள், யார் பிற சமுதாய மக்களுடைய கலாச்சாரங்களுக்கு ஒப்பாக தன்னை காட்டிக் கொள்கிறார்களோ அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள், நம்மளை சார்ந்தவர் இல்லைன்றாங்க. பிற சமுதாய மக்கள் செய்யக்கூடிய கலாச்சாரங்கள், வழிபாடுகள், வணக்கங்கள், அதற்கு ஒப்பாக தன்னை யார் காட்டிக் கொள்கிறார்களோ அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள் அப்படின்ற சூழல் சொல்லியிருக்கிறாங்க. அதனால இந்த பிற சமுதாய கலாச்சாரங்கள்லேருந்து விடுபட்டு பரிசுத்தமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.